அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ராகங்களை அறிந்து கொள்வோம் பாகம் மூன்றில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாகம் ஒன்று பாகம் இரண்டு போட்டிருக்கிறோம். அதில் 72 மேலகர்த்தா ராகத்தில் இருக்கக்கூடிய முதல் சக்கரம் இரண்டாவது சக்கரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த காணொலியோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது மூன்றாவது சக்கரமாகிய அக்னி சக்கரம். அக்னி என்றாலே நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், ஆதிகால மனிதன் சிக்கி முக்கி கற்களை கொண்டு ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அதிலிருந்து வெப்பத்தை உண்டாக்கி ஆதிகாலத்திலே நெருப்பை உண்டாக்கினான். அந்த அக்னி சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ராகங்களை பற்றி இக்காணொளியில் காண்போம். 13வது ராகம் காயக பிரியா சஜ்ஜம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சுத்த தைவதம் சுத்த நிஷாதம் சஜ்ஜம். ராகம் வகுலாபரணம் சச்சம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சுத்த தைவதம் கைசிகி நிஷாதம் சச்சம். பதினைந்தாவது ராகம் மாயா மாலவ கௌல சஜ்ஜம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சுத்த தைவதம் காகல்ய நிஷாதம் சஜ்ஜம். பதினாறாவது ராகம் சக்கரவாகம் சஜ்ஜம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைசிகி நிஷாதம் சஜ்ஜம். பதினேழாவது ராகம் சூரியகாந்தம் சச்சம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் காகல்ய நிஷாதம் சச்சம். பதினெட்டாவது ராகம் ஹடகாம்பரி சஜ்ஜம் சுத்த ரிஷபம் அந்திரகாந்தாரம் சுத்த மத்யமம் பஞ்சமம் சத்ஸ்ருதி தெய்வதம் காகல்ய நிஷாதம் சஜ்ஜம். இந்த வீடியோ வந்து கீபோர்ட் கற்றுக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது,
நீங்கள் எந்த ஒரு இசைக்கருவியை கற்றுக்கிறவங்களுக்கும் குரல் இசை கற்றுக்கொள்பவர்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதான் முக்கியமான ராகத்தை பற்றி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இசையில் ஒரு நல்ல ஞானம் என்பது ஏற்படும். இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.